அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். தர்மமானது சாந்தி, சந்தோஷம், திருப்தி, குதூகலம், இதயத்தின் விரிவு முதலியவற்றை கொடுக்கிறது. பாவமானது அமைதியற்ற மனம், அதிருப்தி, சந்தோஷமின்மை, இதயத்தின் சுருக்கம் முதலியவைகளை கொடுக்கிறது. மனிதர் குரு இவர்களுக்கு தொண்டு செய்வது தர்மம் எனப்படும். விஷமம் செய்து விரோதத்தை கிளப்புவதே பாவமாகிறது. கடவுளிடத்திலும் வேத சாஸ்திரங்களிடத்திலும் ஆத்ம சாக்சாரத்திற்காக உதவும் குருவின் உபதேசம் முதலியவற்றிலும் நம்பிக்கை வைப்பது தர்மம். அவைகளிடம் ஐயப்படுவது பாவம். எல்லோரிடத்திலும் அன்பாயிருப்பது தர்மம். பிறரை வெறுப்பது பாவம். ஒற்றுமையே தர்மம், வேற்றுமையே பாவம். சுயாதீனம்தான் தர்மம், அடிமைப்படுவதுதான் பாவம். பிரம்மச்சரியமே தர்மம், பெண்ணாசையே பாவம். சத்தியமே தர்மம், அசத்தியமே பாவம். உதார குணமே தர்மம், உலோப குணமே பாவம். அத்வைதமே தர்மம், துவைதமே பாவம். ஞானமே தர்மம், அஞ்ஞானமே பாவம். பலமே தர்மம், பலமின்மையே பாவம். தைரியமே தர்மம், கோழைத்தனமே பாவம். எவ்விடத்திலும் ஒரே அறிவற்ற ஆத்மாவை காண்பது தர்மம், வெவ்வேறாக காண்பது பாவம். அன்பு பாவ புண்ணியங்களை பற்றி தீர்மானம் செய்யும் முறையை நீ நன்கறிந்து ஞானவனாயிரு. உன்னிடமிருக்கும் எதிர்த்து போராடும் சக்தியை கிளப்பிவிடு. ஜன சமூகத்துக்கு தொண்டாற்றுவது என்னும் நல்ல காரியத்தையும் பரிசுத்தமான அன்பையும் கைக்கொள். கீழ்நோக்கி செல்லும் வாசனைகளின் அசத் பிரவாகங்களை எதிர்ப்பதற்காக அதற்கு எதிரிடையான சத்வகுணம் பொருந்திய தெய்வீக எண்ணங்களால் மனத்தின் அசத் விருத்திகளை வென்றுவிடு. அசுத்தம், பலக்குறைவு, மனமின்மை முதலியவைகளை அமுக்கி அப்பால் போ. எப்போதும் தைரியமாகவும் சந்தோஷம் உள்ளவனாகவும் இரு. கருணை, சாந்தி, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை முதலிய தெய்வ நிதியை விருத்தி செய். அலட்சியம், அகங்காரம், கர்வம், கோபம், காமம் முதலிய அசுர சம்பத்தை அழித்துவிடு. நீ உயர்ந்த ஆனந்தத்தையும் ஞானத்தையும் அடைய கடமைப்பட்டவன். தர்மம், அதர்மம் என்ற இவைகளின் பூர்ணமான ஞானம் உனக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது நீ ஒரு அற்ப காலத்தில் ஆத்ம குணங்களில் விருத்தி அடைவாய். ஒரு குருவிடமிருந்து மனுஸ்மிருதியை நன்றாக கேட்டு தெரிந்து கொள். சாமானிய ஜனங்களின் தீர்மானத்திற்கும் கடவுளின் தீர்மானத்திற்கும் வேற்றுமை மிக அதிகமாக இருக்கிறது. கடவுள் மனிதரின் அந்தகரணங்களின் தொழிலை பின்பற்றி தீர்மானிக்கிறார். மனிதனோ வெளிக்காரியங்களின்படி தீர்மானிக்கிறான். காசியிலுள்ள அனுமந்த கட்டத்தில் இரண்டு சிறுமிகள் முழுவதும் தவறுவாயிலிருந்தார்கள். உடனே இரண்டு இளைஞர்கள் கங்கையில் குதித்து அந்த இரண்டு பெண்களையும் காப்பாற்றி விட்டார்கள். ஒரு மனிதன் அப்பெண்ணை தனக்கு வாழ்க்கைப்படும்படி கேட்டுக்கொண்டான். மற்றவன், நான் என் கடமையை செய்து விட்டேன், கடவுள் எனக்கு சுயநலமற்ற காரியத்தினால் என்னையே விருத்தி செய்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்தார் என்று சொன்னான். அவன் சித்தி சுத்தி அடைந்தான். அவ்விருவருக்கும் உயிரை காப்பாற்றுவது எனும் தொழில் ஒன்றே இருந்த போதிலும் அவர்களுடைய மனோபாவங்கள் வெவ்வேறாகவே இருக்கின்றன. அவைகளின் பயனும் கூட வெவ்வேறாக இருக்க வேண்டும். எப்போதும் தர்மார்க்கத்தில் இரு. ஒருபொழுதும் தர்மார்க்கத்தை விட்டு விலகாதே. நீ தர்ம அனுஷ்டானம் செய்வதற்காகவும் தர்ம வாழ்வில் ஈடுபடுவதற்காகவும் பிறந்திருக்கிறாய். சத்தியம் தர்மத்தை ஆதாரமாக உடையது. நிமிர்ந்து நில், தைரியமாயிரு, பயமற்றிரு. சத்தியத்தை அப்பியாசம் பண்ணு, அதை எவ்விடத்திலும் பறைசாற்று. தர்மமானது அதற்கேற்ற பயனை கொண்டு வருகிறது. அதர்மமானது தண்டனையை அடையும்படி செய்கிறது. ஒவ்வொரு தொழிலும் அவற்றிற்கேற்ப இனிமையான பயனையோ அல்லது கசப்பான பயனையோ கொண்டு வருகிறது. நீ சாட்சி மாத்திரமாக இருந்துவிட்டால் தொழில்களின் பயனை உண்ண தேவையில்லை. நீ இவ்விடத்தில் தர்ம வாழ்க்கையை நடத்தினால் நீ இனிமேல் அல்லது வருங்காலத்தில் சந்தோஷமான வாழ்வை அடைவாய். தர்மாத்மாக்கள் சூரிய பிரகாசம் போன்று ஒளிவிடும் ரதங்களில் ஏறிக்கொண்டு ஆகாய மார்க்கத்தை சொர்க்கம் சென்று அவ்விடத்தில் இந்திரனோடு கூட பரமானந்தத்தை அனுபவிக்கிறார்கள். மனு தர்மாஸ்திரத்தின்படி போதுமென்ற மனம் மன்னித்தல், மனதை அடக்கல், நேர்மையோடு இருத்தல், சுத்தம், இந்திரியங்களை அடக்கல், உலக ஞானம், ஆத்ம ஞானம், சத்தியம், கோபத்தை அடக்கல் என்னும் இவை 10 வித தர்மங்களாக இருக்கின்றன. அன்பு, தூய்மை, அருள் முதலிய குணங்கள் பொருந்திய இருதயம் ஒரு தோட்டமாக இருக்கிறது. புண்ணியம் பொருந்திய சம்ஸ்காரங்கள் விதைகளாக இருக்கின்றன. மிக சிறந்தவனான தெய்வீக எண்ணங்கள் வேர்கள், சத்வகுணங்கள் தளிர்கள். அதன் இலைகள் அன்போடு கூடிய இன்மொழிகளே, அறச்செயல்களே, மலர்கள், மோக்ஷக்கனி. ஆதலால் இரக்கம் என்ற குணத்தை விருத்தி செய். உயர்ந்த எண்ணங்களை எண்ணு, உண்மையே பேசு, அறிவினைகளையே செய். தெய்வத்தன்மை பொருந்திய பழத்தை சாப்பிடு. உண்மையே விதை, பெண்ணாசையின்மையே வேர், தியானமே மலை, சாந்தி அல்லது அமைதியே மலர், மோட்சம் அல்லது விடுதலையே கனி. ஆதலால் சத்தியத்தை பேசு, தியானத்திலும் பிரம்மச்சரியத்திலும் பழகு,
சாந்தியை வளர், அதனால் நீ பிறப்பு இறப்பு என்னும் தலைகளிலிருந்து விடுதலை அடைந்து சாஸ்வதமான ஆனந்தம், பரமசாந்தி, மரணத்திலிருந்து விடுதலை என்னும் இவைகளை அடைவாய். இரக்கம், பணிவு, நேர்மையாக நடந்து கொள்ளல் என்பனவற்றின் பழக்கமே மனிதனின் சாமானிய தர்மம். இக்குணங்களிலேயே மனிதர் எல்லோரும் பழக வேண்டும். அக்னி ஹோத்திரம், ஔபாசனம் முதலிய வேகத்தாலும் தர்மாஸ்திரங்களாலும் விதிக்கப்பட்ட ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்கள் மனிதனுடைய சித்த சுத்திக்காக ஏற்பட்ட விசேஷ தர்மங்கள். ஆகாயத்தைப் போல பறந்தும், கடலை போல ஆழமாகவும், பளிங்கை போல சுத்தமாகவும், சந்திரனை போல குளிர்ச்சியாகவும், மல்லிகையைப் போல மனமுள்ளதாகவும், மேருமலையைப் போல உறுதியாகவும், பூமி தேவியைப் போல பொறுமையாகவும், புல்லின் இதழைப் போல பணிந்தும், சூரியனைப் போல ஒளி பொருந்தியும் இருக்க வேண்டும். யுதிஷ்டிரரைப் போல தர்மாத்மாவாகவும், பீஷ்மர், லக்மணன் என்னும் இவர்களைப் போல பரிசுத்தமாகவும், ஹரிச்சந்திரனைப் போல கொடைவள்ளலாகவும், பிரகலாதனைப் போல பக்தனாகவும், ஹனுமானைப் போல பலம் பொருந்தியவனாகவும், புத்தரைப் போல கருணை பொருந்தியவனாகவும், கௌரங்கரைப் போல பணிவுள்ளவனாகவும், சங்கர பகவத் பாதரைப் போல சாக்கிர புத்தியுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். சந்தோஷம், தீமைக்கு பதிலாக நன்மை செய்வது, இந்திரிய விஷயங்களில் பற்றுதல் அற்றி இருப்பது, இந்திரியங்களை அடக்குவது, வேத சாஸ்திரங்களின் ஞானம், ஆத்ம ஞானம், சத்தியம், கோபமின்மை இன்னும் இந்த 10 தர்ம குணங்களும் மனு தர்மப்படி தர்மத்தின் இலக்கணங்களாக இருக்கின்றன. மகிழ்ச்சி, மனங்கலங்காமை, ஊக்கம், பொறுமை, மலஜலம் கழிப்பதை குறைத்தல், இனிமையான வாக்கு, பக்தியோடும் சிரத்தையோடும் தியானம் செய்வது, உலக செழிப்பிலும் மேன்மையிலும் உலகத்தாரோடு பழகுவதிலும் வெறுப்பு, ஏகாந்தமாக அல்லது தனிமையில் இருப்பதில் ஆவல், சாதுக்கள் சன்னியாசிகள் முதலிய பெரியாரின் சேர்க்கையில் விருப்பம், ஏகாகிரகம் அல்லது மனதை ஒருமுகப்படுத்துவது முதலிய ஆத்ம குணங்கள் நீ பரிசுத்தத்திலும் ஆத்ம சாதனத்திலும் விருத்தி அடைந்து வருகிறாய் என்பதை காட்டும் சில அடையாளங்களாகும். நீ முக்தி அல்லது விடுதலையை விரும்பினால் அகிம்சை, பிரேமை, பிரம்மச்சரியம், சத்தியம் என்னும் இவைகளை அமிர்தம் போல கை கொண்டு இந்திரிய விஷயங்களை விஷம் போன்று விளக்க வேண்டும். மன்னித்தல், மனதை அடக்கல், சுத்தம், துறவு, வணக்கம், இம்சை செய்யாமை, எப்பொழுதும் சத்தியத்தையே பேசுவது முதலிய சத்துவ குணங்களை அனுஷ்டிக்கிறவர்கள் தெய்வத்தன்மை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். விவேகம், ஆசையின்மை, அமைதி, மனதை அடக்கல், மனதை ஒருமுகமாக்கல், அகிம்சை, சத்தியம், பரிசுத்தம், பொறுமை, உறுதி, மன்னித்தல், கோபமின்மை, தொண்டு செய்யும் குணம், தியாகம், எல்லாரிடத்திலும் அன்பு முதலியவை உன்னுடைய ஆத்ம குணங்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உலகத்துக்கே நண்பனாகவும் பரோபகாரியாகவும் இருப்பாய். பொறாமை என்பது அற்பரின் குணம். சுயநலத்துடன் இருப்பது மிக தாழ்மையானது. இரக்கம் காட்டுவது தெய்வத்திற் குணத்தில் சேர்ந்தது. பொறுக்கும் சக்தி ஆண்மை பொருந்தியது. திருப்தியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பது ஞானத்தின் இயல்பு. சாந்தியோடு இருப்பது உயர்ந்த குணம். ஆசையற்று இருப்பது போற்றத்தகுந்தது. சமசித்தத்தோடு இருப்பது புகழ்ச்சிக்குரியது. ஆதலால் சுயநலம், பொறாமை முதலியவற்றை ஒழித்து தெய்வ குணங்களை விருத்தி செய். நீ சீக்கிரத்தில் கடவுளை அடைவாய். ஒருவன் இப்பிறவியில் எவ்வளவு பாவியாய் இருந்த போதிலும் ஒவ்வொருவரும் கடை தேறுவதற்கு வழிகள் இருக்கின்றன. ஜபம், கீர்த்தனம், தியானம், ஈகை முதலியவை எல்லா பாவங்களையும் எரித்து ஹிருதயத்தை சீக்கிரமாக பரிசுத்தி செய்துவிடும். ஆத்ம சாதனத்தை உடனே தொடங்கு. ஆத்ம மார்க்கத்தில் தைரியமாக நட. கீதையில் கண்ணன் மகாபாபியும் கூட ஒருமை மனத்தோடு என்னை தொழுதால் அவன் ஒழுங்கான சங்கர்ப்பம் கொண்டவனாதலால் அவனும் தர்மாத்மாவாக கருதப்படுவான். அவன் வெகு சீக்கிரத்தில் சித்தி சுத்தியடைந்து சாஸ்வத சாந்தியையும் மரணமற்ற நிலைமையையும் அடைகிறான். ஓ குந்தி மகனே, என் தொண்டன் ஒருபோதும் அழியமாட்டான் என்பதை நீ தீர்மானமாக அறிந்து கொள் என்று சொல்கிறார். இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் tamilnoolagam.com-ல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் tamilnoolagam.com.